நல்லா சமைச்ச கைக்கு மோதிரமும் வலையில வாங்கி போடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அன்பா சமைச்ச பரிமாறின உணவுக்கு தங்கம் ஈடாகாது. அது ஒரு குட்டி லஞ்சம் தான். ஆனா அந்த மனசு எதிர்பார்க்கிறது என்னவோ அதை பாராட்டி ரெண்டே ரெண்டு வார்த்தை. அப்படி நம்ம கூட இருக்கிறவங்க அசத்தலா சமைச்சத உலகமே கொண்டாட போற மேடை தான். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் இன்று இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். பாரதி 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 சரி வா என்ன நடக்குதுன்னு பாப்போம் வா யாரா நீங்க யாரோ வந்துட்டாங்கடா வா வா சீக்கிரம் வா ஏய் சக்தி திருடிட்டு போறாங்க இந்த செயின் திருடிட்டு போறாங்க போங்க போய் முடிங்க என்ன பாக்குறீங்க போய் முடிங்க போங்க சொல்லு உன்னதான் கேக்குற நீ பேசுவியா ராகினி பாத்தீங்களா இவங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க இவ வாய் பேச முடியாதவளா ஏய் என்ன பாக்குற உன் வாய்ஸ் என் பாரதி வாய்ஸ் மாதிரியே இருக்கு என் பாரதி தான் நான் இங்க வந்து ஏமாந்தது உன் வாய்ஸ கேட்டு மட்டும் இல்ல உன்னை வாய் பேச முடியாதவன் நம்பின பாரு அதுக்கும் சேர்த்துதான் பார் பாரதி குரல்ல பேசுறதால மட்டும்தான் நான் உன்னை உயிரோடு விடுறேன் இல்லனா இவ்வளவு நாள் எங்க எல்லாரும் ஏமாத்துறதுக்கு உன்னை கொன்னே போட்டிருப்பேன் எதுக்காக எங்க கிட்ட எல்லாம் நடிச்ச என்ன திட்டத்தோட எங்க வீட்டுக்கு வந்த என்ன நீ காப்பாத்துற மாதிரி நடிச்சது கூட டிராமா தானே எங்க எல்லாரும் ஏமாத்தி முட்டாளாக்கிட்டல ஏய் யார் நீ எதுக்காக இப்படி நடிச்ச காரணத்தை சொல்ல போறியா இல்லையா போது நிறுத்து அதுக்கும் நீ எப்படியும் போய் தான் சொல்ல போற இல்ல நீ சொல்றதெல்லாம் இனிமே நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல விளக்கமும் தேவையில்ல உன் பொய்யான இந்த கண்ணீர் எனக்கு தேவையில்ல சொல்றது வாய் மூடு எங்க வீட்டு பக்கம் வந்துடாத இனிமே மூஞ்சில முடிக்காத என்னடி என்ன எங்க வீட்டுக்கு வந்து என்ன ஆட்டம் போட்ட உனக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கேக்குதா நீ யார் தெரியுமா பிளாட்ஃபார்ம் நீ பிளாட்ஃபார்ம்ல தாண்டி இருக்கணும் அதான் உனக்கு கரெக்ட் Oh, my God.
அவளை அங்கேயே ஏதாவது பண்ணியிருப்பேன். அந்த சாமியை அவளை பார்த்துக்கிட்டோன்னு நான் தண்டிக்காம வந்துட்டேன். அவளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அந்த சாமி சக்திக்கு தண்டனை கொடுக்காதரா, எங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கும். ஏன்னா அவளை வாய் பேசாதவள நடிக்க சொன்னதே நாங்க தான். அவளோட குரல் பாரதி குரல் மாதிரியே இருக்கிறதுனால அது உன்னை எந்த விதத்திலயும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட மட்டும் நாங்க ஊமையா நடிக்க சொன்னோம்ப்பா. எங்ககிட்ட எல்லாம் அவ பேசிக்கிட்டு தான் இருந்தா. ஆனா சக்தி உங்ககிட்ட ஊமையா நடிக்கிறதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எங்களுக்கு தான்ப்பா தெரியும். ஆமாங்க, அத்த சொன்ன மாதிரி சக்தி நடிச்சு உங்களை ஏமாத்துல. நாங்கெல்லாம் சொல்லிதான் அவங்க ஊமையா நடிக்க சம்மதிச்சாங்க. உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா அந்த கோவத்தை காட்ட வேண்டியது எங்க எல்லார்கிட்டயும் தான், சக்தி கிட்ட இல்ல. இத புரிஞ்சுக்காம அவங்கள தவிக்க விட்டு வந்துட்டீங்களே. பாவம், அவங்க தனியா அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ. மாப்ள, உன் உயிரை காப்பாத்தின சக்தியை ஒரு ஆபத்துல இருந்து நான் தாண்டா காப்பாத்தினேன். அவ குரல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு, அவ ஆதரவு இல்லாதவன்னு தெரிஞ்சோம் அவளை வீட்டு கூட்டிட்டு வர எங்க யாருக்கும் மனசு வரல. மாப்ள, மத்தவங்களால அவ உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஊமையா இருக்கிறது பாவம் இல்ல, அவளுக்கு உதவி செய்யலனா அதுதான் நமக்கு பாவம்னு இங்க பாரு மாப்ள, நான் தாண்டா அவளை கூட்டிட்டு வந்தேன். நீ தண்டிக்கிறதா இருந்தா என்னதான் தண்டிக்கணும்? புவி, நீ பாரதிய மறந்து மல்லிகாவோட பொது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நாங்க எல்லாருமே விரும்பிதான் சக்திய ஊமையா நடிக்க வச்சோம். இது எங்க தப்புதான், ஆனா அது எல்லாமே உன் நல்லதுக்காக தான். எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னே தெரியல. என் பாரதி குரல் அவளுக்கு இருந்தா அவ பாரதி ஆயிட முடியுமா? அதை கேட்டு நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன் நீங்களே அப்படி நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நான் பழகினுமானோனா? என்னை பத்தி இப்படி எல்லாரும் தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண பைத்தியக்காரத்தனத்தினால நான் சக்தியை தப்பா நினைச்சு கண்ணா பின்னாடி திட்டிட்டு வந்துட்டேன். ஏன் ராகினி, நான் அவளை திட்டப்போவாது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கான்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த சக்தி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இல்ல மாமா, நீங்க அப்ப அந்த சாமி மாதிரி ரொம்ப உக்கிரமா இருந்தீங்க. நாங்க எது சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தோணுச்சு. அதான் எல்லாரும் இந்த வீட்டுல ஏன் அப்படி இருக்கீங்களோ. சேர்ந்து உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. சக்தியாவது உண்மையை சொல்லியிருக்கணும், அவ்வளவு எல்லாத்தையும் மறைச்சிட்டான். முக்கியமா கோமத்தியத்த ஒண்ணுமே தெரியாத மாதிரி கோவில் கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. நான் சக்தி பேசுறேன் சார். தயவு செஞ்சு போன வச்சிடாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. சொல்லுங்க. நான் உங்ககிட்ட நடிச்சது தப்புதான், அதுக்காக நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேக்குறேன். நீங்க என்ன துரோகியாவோ கெட்டவளாவோ நினைச்சிடாதீங்க சார். நான் உங்க வீட்டுக்கு ஆதரவு இல்லாதவளாதான் வந்தேன். ஆனா
அந்த வீடு தான் எனக்கு சந்தோஷம் கொடுத்தது. ஏன்னா அந்த வீடு எனக்கு மனசுக்கு நெருக்கமான ரொம்ப நாள் வாழ்ந்து பழகின மாதிரி ஒரு உணர்வு கொடுத்துச்சு. அதனாலதான் உங்க வீட்லயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட குரல் பாரதியோட குரல் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க இத கேட்டா உங்க மனநிலை பாதிக்கப்படும்னு சொன்னாங்க. இந்த குடும்பத்தோட ஒரே நம்பிக்கை நீங்க தான். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட மட்டும் ஊமையா நடிச்சேன். ஆனா அதுவே இப்ப எனக்கு எதிர திரும்பிடுச்சு. நான் ஏதோ திட்டத்தோட உங்களை ஏமாத்தி உங்க சொத்தை அபகரிக்க வந்ததா உங்க அத்தை சொல்ற மாதிரியே நீங்களும் நினைக்கிறீங்க. நான் ஆதரவு இல்லாம நிர்கதியா நின்னப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது நீங்களும் உங்க குடும்பமும் தான். ஆனா நீங்களே என்ன தப்பா நினைச்சு என் மூஞ்சிலையும் முடிக்காத வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, இனிமே நாங்க வரல. ஆனா பிளீஸ் என்ன தப்ப மட்டும் நினைச்சிடாதீங்க. சக்தி சாரி, தப்பு என் மேலையும் இருக்கு. உண்மை தெரியாம நான் தான் அவசரப்பட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, சக்தி லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சக்தி, ப்ளீஸ் ஃபோன் எடுங்க. சக்தி ஃபோன் எடுங்க ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்தா நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணிட்டீங்களே, அடைக்கலன்னு தேடி வந்த பொண்ண சாவ நோக்கி துரத்துறது நியாயமா? அந்த சக்தி உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா, அவளை போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே. நல்லவங்க தான், உங்களை நான் ரொம்ப புண்படுத்திட்டேன். உடனே சக்தி கிட்ட போய் சாரி கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு வேண்டினேன்.
நீதானே நாங்க கொண்டு போய் சேர்த்த. இப்ப பழி பாவத்தோட உன் சன்னிதிலேயே திரும்ப என்ன கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. நான் இனி எங்க போவேன்? எனக்குன்னு யார் இருக்கா? பாரதி குரல்ல பேசுறதால மட்டும்தான் நான் உன உயிரோட விடுறேன். இல்லனா இவ்வளவு நாள் நீ எங்க எல்லாரும் ஏமாத்துறதுக்கு உன்னை கொன்னே போட்டிருப்பேன். ஏய், எதுக்காக எங்க கிட்ட எல்லாம் நடிச்ச? என்ன திட்டத்தோட எங்க வீட்டுக்கு வந்த? என்ன நீ காப்பாத்துற மாதிரி நடிச்சது கூட டிராமா தானே? எங்க எல்லாரும் ஏமாத்தி முட்டாளாக்கிட்டல. நம்ம பண்ணது பெரிய பாவம். நமக்காக தான் சக்தி ஊமையா நடிச்சது தெரியாம அவங்கள கண்ணா பின்னு திட்டோம். இந்த இடத்துலதான் அவங்கள வீட்டு பக்கமே வராத, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போனோம். எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்க. மனசு தாங்க எங்கேயாவது போயிட்டாங்களா? கடவுளே, சக்தி இந்த கோயிலே தான் இருக்கணும், எங்கும் போயிருக்க கூடாது. சக்தி, 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 சக்தி. பாரதி, இல்ல பாரதி, நீ என்ன ஏமாத்த மாட்ட. பாரதி, எனக்கு தெரியும்டா நீ என்ன ஏமாத்த மாட்ட.
சக்தி என்ன மன்னிச்சிருங்க. உங்களை என் பாரதி நினைச்சு சாரி சக்தி. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நானும் மயக்கத்துல இருந்ததுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சாரி சக்தி, நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு. சக்தி என்ன மன்னிச்சிருக்கு.